ஹலோ, வெல்கம் டு வேதியியல் வகுப்பறை. இந்த வீடியோவில் நம்ம ஒரு எனமா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பேஸ்ட் கொஷின் ஒன்று பார்க்க போகிறோம். இது கேட் 2024 கெமிஸ்ட்ரி கொஷின் பேப்பர்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஷினு. இந்த கொஷினில் மோல் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எனமா சிக்னல் இன்டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ மோல் ரேஷியோக்கும் எனமார் சிக்னல் இன்டென்சிட்டிக்கும் என்ன கனெக்ஷன், அதுதான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கொஷினை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். Proton NMR spectrum of a mixture containing methyl bromide X moles and tertiary butyl bromide Y moles shows two singlets at 2.7 ppm and 1.8 ppm with the relative ratio of 3:1 integration value respectively. The value of X by Y is. So in the question namba paathona ஒரு மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, மெத்தில் ப்ரோமைட் எக்ஸ் மோல்ஸ் எடுத்திருக்காங்களாம், டர்ஷரி பியூட்டைல் ப்ரோமைட் வந்து ஒய் மோல்ஸ் எடுத்திருக்காங்களாம். இந்த ரெண்டு காம்பவுண்டும் இந்த ரேஷியோவில் எடுத்திருக்கும் போது ரெண்டு சிக்னல் கிடச்சிருக்கு. அந்த ரெண்டு சிக்னல் அதாவது சிங்லெட்ஸாக கிடச்சிருக்கு. அந்த ரெண்டு சிங்லெட்டோட லொக்கேஷன் வந்து 2.7 பிபிஎம்மும் 1.8 பிபிஎம் என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரமில். அப்புறம் அந்த சிக்னலோட இன்டென்சிட்டி, இன்டகிரேஷன் வேல்யூன்றதுன்னு சொல்லுவாங்க இல்லை இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த ரேஷியோ வந்து 3:1 கொடுத்துருக்கு. ஸோ இந்த வேல்யூ பேஸ் பண்ணி அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸ் பை ஒய் இந்த ரேஷியோ என்ன ஆன்சர் வரும்ன்றது தான் கேட்டிருக்காங்க. இன் அதர் வேர்ட்ஸ், எக்ஸ் என்ன வேல்யூ, ஒய் என்ன வேல்யூன்றது தான் மீனிங். ஸோ நம்ம இப்போ மோல் ரேஷியோக்கும் இன்டகிரேஷன் வேல்யூக்கும் என்ன ஃபார்முலா இருக்குன்றது தான் அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து நான் சொன்ன மாதிரி மோல் ஆஃப் ஏ ரெண்டு, ஸோ ரெண்டு காம்பவுண்ட் எடுத்திருக்காங்க இல்லையா, ஒரு மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு காம்பவுண்டை ஏன்னு சொல்லிக்கலாம், இன்னொரு காம்பவுண்டை பின்னு சொல்லிக்கலாம். சில டைமில் என்ன இருக்கும்னா மேஜர் ப்ராடக்ட் மைனர் ப்ராடக்டாக கூட இருக்கலாம். ஸோ அதை நம்ம எதை நம்ம கன்சிடர் பண்ணுறோமோ அதை அதுக்கேற்ற மாதிரி இந்த ரேஷியோவை நம்ம போட்டுக்கணும். அப்போ ரேஷியோ ஆஃப் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஒரு இதுவும் அதோட ரேஷியோ இருக்குது. அதாவது ஏவோட இன்டென்சிட்டியும் ஏவோட ப்ரோட்டான்ஸோட ரேஷியோவும் பியோட இன்டென்சிட்டியும் பியோட ப்ரோட்டான்ஸோட ரேஷியோவையும் டிவைட் பண்ணோன்னா மோல் ரேஷியோ கிடைக்கும்ன்றது தான் இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் பார்க்கும்போது மோல் ஆஃப் ஏ வந்து நமக்கு எக்ஸ், ஏ வந்து நமக்கு மெத்தில் ப்ரோமைட், பி வந்து டெர்ஷரி பியூட்டைல் ப்ரோமைட். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இங்கே கொடுத்துருக்கு மெத்தில் ப்ரோமைடுக்கு எக்ஸ், ஸோ எக்ஸ் மெத்தில் ப்ரோமைட், டெர்ஷரி பியூட்டைல் ப்ரோமைட் ஒய் மோல்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ டெர்ஷரி பியூட்டைல் மொபைல் பியூட்டைல் ப்ரோமைட் வந்து ஒய் மோல்ஸ். அப்புறம் சிக்னல் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, சிக்னல் சிங்கிளட்ஸாக இருக்கிறதுனால நான் அந்த டேர்ம் இக்னோர் பண்ணிட்டேன். பிபிஎம் வேல்யூ மட்டும் போட்டிருக்கேன். மெத்தில் ப்ரோமைட் வந்து 2.7 பிபிஎம்ல காட்டுது, டெர்ஷரி பியூட்டைல் ப்ரோமைட் 1.8ல காட்டும். ஸோ இப்போ உங்களுக்குள்ளே ஒரு கொஷின் வரும், டெர்ஷரி பியூட்டைல்னால் 3 ப்ரோட்டான்ஸ் இருக்கே, எப்படி இது 1.8ல காட்டுது? ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெத்தில் ப்ரோமைடில் இருக்கிற 3 ப்ரோட்டான்ஸ் வந்து டைரெக்டாக கார்பன் தட் இஸ் பேரிங் த ஹாலஜன் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸில் கார்பன் பியரிங் த ப்ரோமைட் மேலே எந்த ப்ரோட்டானும் இல்லை, நெய்பரிங் கார்பன் தான் இந்த மெத்தில் கார்பன்ஸ் எல்லாம். அதனால தான் இவங்கெல்லாம் ஷீல்டட் ப்ரோட்டான்ஸாக இருக்கிறதுனால லோவர் கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூவில் இருக்காங்க. மெத்தில் ப்ரோமைடோட ப்ரோட்டான்ஸ் வந்து டீஷீல்டடாக இருக்கிறதுனால ஹையர் கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூவில் இருக்காங்க. ஸோ அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷியோ வந்து 3:1 இருக்கு இந்த சிக்னல்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்க்கும்போது மெத்தில்கான நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து சிக்னல்கான நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து 3, அதே மாதிரி டெர்ஷரி பியூட்டைலோட நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து 9. ஸோ இதுதான் கிவன் டேட்டா. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ரெக்குவயர்மெண்ட் என்ன, எக்ஸ் பை ஒய்யோட ஆன்சர் என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்றது அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ மறுபடியும் கொஸ்டினை போட்டிருக்கேன், மறுபடியும் அந்த டேபிள் அங்கேருந்து எடுத்து போட்டிருக்கேன். ஸோ மெத்தில் ப்ரோமைட், டெர்ஷரி பியூட்டைல் ப்ரோமைட், எக்ஸ் பை ஒய் மோல்ஸ், சிக்னல் வேல்யூஸ் கொடுத்துருக்கு, இன்டகிரேஷன் வேல்யூ கொடுத்துருக்கு, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ மோல்ஸ் ஆஃப் ஏக்கு பதிலாக மெத்தில் ப்ரோமைட் போட்டிருக்கேன்,
பிக்கு பதிலாக டெர்ஷரி பியூட்டைல் ப்ரோமைட் போட்டிருக்கேன். ஏ பிக்கு பதிலாக அந்த கிவன் காம்பவுண்ட்ஸை நான் சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மோல்ஸ் ஆஃப் மெத்தில் ப்ரோமைட் வந்து எக்ஸ், மோல்ஸ் ஆஃப் டெர்ஷரி பியூட்டைல் ப்ரோமைட் வந்து ஒய், அதே மாதிரி இன்டென்சிட்டி ஆஃப் மெத்தில் ப்ரோமைட் வந்து த்ரீ, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆஃப் மெத்தில் ப்ரோமைட் வந்து த்ரீ, அதே மாதிரி இன்டென்சிட்டி ஆஃப் இன்டகிரேஷன் ஆஃப் இது வந்து ஒன், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து நைன். ஸோ அதை தான் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கேன். ஸோ த்ரீ பை த்ரீ, ஒன் பை நைன். இது த்ரீ வந்து இன்டகிரேஷன் வேல்யூ, இந்த த்ரீ வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். அதே மாதிரி ஒன் இஸ் த இன்டகிரேஷன் வேல்யூ, நைன் வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். இந்த வேல்யூவை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு கிடைக்க போகிற ஆன்சர் வந்து நைன் பை ஒன். ஸோ எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு நைன் பை ஒன். ஸோ எக்ஸ் மோல்ஸ் இஸ் ஈக்குவலன் டு நைன், ஒய் மோல்ஸ் ஒய் சாரி எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு நைன் பை ஒன். ஸோ இதில் இந்த ரேஷியோவில் நம்ம பார்க்கும்போது எக்ஸ் மோல்ஸ் இஸ் நைன் ஈக்குவலன் டு நைன் அண்ட் ஒய் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன் டு ஒன். ஸோ தி ஆன்சர் இஸ் நைன். ஸோ த வேல்யூ ஆஃப் எக்ஸ் பை ஒய் வந்து நைன். ஸோ இப்படி தான் சிம்பிளாக இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். ஸோ ஒரு ஒரு ரீகேப்க்கு ஞாபகம் வச்சுக்கணும், மோல் ஃப்ராக்ஷன் சாரி மோல் ரேஷியோ கேட்டிருந்தாங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் த ஃப்ராக்ஷன் ஆஃப் த ரேஷியோ ஆஃப் த இன்டென்சிட்டி ஆஃப் த சிக்னல் டிவைடட் பை த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆஃப் ஈச் கம்பவுண்ட், அவ்வளோதான். அது போட்டு சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்படி தான் நம்ம குயிக்காக இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம். Thank you. Like and subscribe to our video.